அனைவருக்கும் வணக்கம். தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம். அமீரகத்தில் இயங்கி வரும் இந்திய மக்களின் அரசு சாரா அமைப்பான PLC இந்தியாவின் மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பியிருக்கிறது. நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோரை உறுப்பினர்களாக கொண்ட அந்த அமைப்பின் மூலம் அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில், தாயகம் திரும்பும் அமீரக வாழ் இந்தியர்களுக்கு இழப்பீடு மற்றும் புனர்வாழ்வு அளிக்க வேண்டிய ஏற்பாடுகளை இந்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறது. சமீபத்திய தரவுகளின்படி 8.78 லட்சம் இந்தியர்கள் வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் தாயகம் திரும்பியிருக்கின்றனர். அமீரகத்திலிருந்து வேலை இழந்து நாடு திரும்பும் இந்தியர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கவும், வெளிநாடு வாழ் இந்தியர்களின் குடும்பத்தினர் கொரோனாவால் உயிரிழந்திருந்தால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவும்படியும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. PLC அமைப்பின் அமீரக தலைவர் ஸ்ரீதரன் பிரசாத் இதுகுறித்து பேசுகையில், இந்திய நிதியமைச்சருக்கு அனுப்பிய கடிதத்தில் அமீரகத்திலிருந்து வேலை இழந்து வறுமை நிலையில் இந்தியா திரும்பும் தொழிலாளர்களுக்கு இந்திய சமூக நல நிதியத்தின் மூலமாக உதவும்படி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் புதிய தொழில்கள் தொடங்க வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை. அதனை எளிமைப்படுத்தி நாடு திரும்பும் இந்தியர்களுக்கு உதவ இந்திய அரசு முன்வர வேண்டும் என்றார். மேலும் இந்த முறையில் மனித தலையீட்டை கூடுமான வரையில் குறைத்து காலதாமதமின்றி ஊழல் இல்லாத முறையில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திட வழிவகை செய்திட வேண்டும். இந்தியாவில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தொழில் துவங்க குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்கிட வங்கிகளுக்கு அரசு உத்தரவிட வேண்டும். அதேபோல இந்தியாவில் தயாரிப்பு நிறுவனங்கள் துவங்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு அரசு ஊக்கத்தொகை அளிக்க வேண்டும் என ஸ்ரீதரன் குறிப்பிட்டார். கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு. 1. இந்தியாவில் வேளாண்மை, கல்வி மற்றும் சுகாதார துறைகளில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முதலீடு செய்ய இந்திய அரசு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். 2. நாடு திரும்பும் இந்தியர்கள் அனைவரையும் அவர்களது திறமையின் அடிப்படையில் வகைப்படுத்தி அதனை கொண்டு தரவுதளத்தை உருவாக்க வேண்டும். 3. தனது இராஜாங்க உறவுகள் மற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தி வெளிநாடு வாழ் மக்களுக்கு வேலை கிடைக்க இந்திய அரசு உதவி செய்திட வேண்டும். 4. வெளிநாடு வாழ் இந்திய சமூகத்தினரின் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் கலந்தாய்வு மையங்களை இந்திய அரசு அமைக்க வேண்டும். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும் மக்களின் திறமைகளை கண்டறிந்து அவற்றிற்கேற்ப இந்த மையங்களில் பணிகள் வழங்கப்பட வேண்டும் போன்ற கருத்துக்கள் நிதியமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.